हाय फ्रेंड्स, दिस इज क्रैक विद जैक। நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மெஷர்மென்ட்டோட பார்ட் 2 பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க। டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், SSC CPO CHS இருக்கும் RRB NTPC ஸ்டூடண்ட்ஸ்க்கும் டெஸ்ட் பேக்கேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்காங்க, வேணும்ன்றவங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக் குள்ள போலாம். காலம்னா வந்து என்ன அப்படினு சொல்லி பார்க்க போறோம். அதாவது ஒரு ஒரு காலத்துக்கும் இன்னொரு காலத்துக்கும், அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. இப்போ இன் கேஸ் நம்ம ஃபார் an எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ஒரு சூரிய உதயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரிய உதயத்துல இருந்து மறுபடியும் அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் தான் வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்றோமா? சோ ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கும், அதாவது சூரிய உதயம்ன்றது ஒரு ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டுக்கும் அடுத்த நாள் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கும் நடுவுல இருக்க இன்டர்வல் தான் வந்து என்ன சொல்றோம், காலம் அப்படின்னு எடுத்துக்கிறோமா? அதுதான் வந்து இங்க சொல்றாங்க, தமிழ் அழகா சொல்லிருக்காங்க பாருங்க. நிகழ்வுகளையும் அவற்றுக்கிடையேயான இடைவெளியும் அளவிடுவது தான் என்னது, காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு லை ஒரு செகண்ட் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து லென்த்துக்கு பார்த்தோம் இல்லையா, அதே விஷயம்தான். சோ 29,97,092,458 மீட்டர்ஸ் தான் வந்து என்னது, ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து என்ன பார்த்தோம், 1/29,97,092,458 செகண்ட் தான் வந்துட்டு என்னது, ஒரு மீட்டர்னு பார்த்தோம். இங்க அப்படியேதான், அது அப்படியே வந்து உல்டா பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதே வந்து தமிழ்ல பாத்துக்கோங்க, ஒலியானது 29,97,092,458 மீட்டர் தொலைவு வெற்றிடத்தில் பரவுவதற்கு தேவையான காலம் தான் என்ன சொல்றாங்க, ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மில்லினியம் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா, ஒரு மில்லியனும்னா 100 வருஷமா. சோ அது எவ்வளோ எவ்வளோன்னு மெஷர் பண்றாங்க காலத்துல அப்படின்னா வந்துட்டு 3.16 × 10⁻⁹ செகண்ட் அப்படின்னு மெஷர் பண்றாங்க. ஓகேங்களா? புரியுதா? 1 மில்லினியம் அப்படின்றது வந்து 3.16 × 10⁻⁹ செகண்ட். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிஸ்ல நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் குவான்டி வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படின்றது தமிழ்ல வந்து வெப்பநிலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெப்பநிலை வந்து எதை எதை மெஷர் பண்றது நம்மளுக்கு உதவுது அப்படின்னா, எவ்வளவு சூடா இருக்குன்றதையோ இல்ல எவ்வளவு குளுமையா இருக்கு அப்படின்றதையோ வந்து அளவிடுறதுக்காக நம்ம பயன்படுத்துறது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பநிலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ இத வந்து நம்ம வந்து தண்ணி பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இது ஆக்சுவலி வெப்பநிலையை பத்தி நம்ம நிறைய பாக்கலாம், ஆனா வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. மத்தபடிக்கு நான் வேற எதுவும் இந்த தேவையில்லாத தியரி விஷயம்லாம் நான் எதுவும் உங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்றேன். சோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேணும்ன்றவங்க புக்ல நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது நீரின் முப்புள்ளி அப்படின்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் வந்து என்னவா இருக்கும், ஒரு ஐஸ் கியூபா இருக்குமா, நீர் வந்து ஒரு ஐஸ் கியூபா இருக்கும், ஸ்டீமா மாறலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு அது வந்து சாலிடா இருக்கலாம், அதாவது சாலிட் லிக்விட், அது சாலிட் கேஸ் இல்லைன்னா வந்து ஒரு வாட்டரா இருக்கலாம் இல்லையா, லிக்விட். சோ ஒரு சாலிடா இருக்கலாம் இல்லைன்னா கேஸா இருக்கலாம் அப்படின்னா லிக்விடா இருக்கலாம். இந்த மூணு ஸ்டேட்லயுமே வந்து ஒரு வாட்டரால என்ன பண்ண முடியும், இருக்க முடியும் இல்லையா. சோ இந்த மூணு ஸ்டேஜும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல சந்திச்சுக்கும், ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த மூணுமே என்ன பண்ணும், சந்திச்சுக்கும். அந்த சந்திக்கிற இடம் தான் வந்து என்னன்னா வந்து ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது நீரின் முப்புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. அதோட அளவு தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1/273.16, அது வந்து அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கெல்வின் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கெல்வின் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து வெப்பநிலையை வந்து எப்படி வந்து மெஷர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெல்வினை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் மெஷர் பண்ணுவோம். ஆனா நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கு ஃபேக்ட்ஸ், அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கெல்வினை வச்சுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர். அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்றது தனிச்சுழி வெப்பநிலை, தனிச்சுழி வெப்பநிலைன்றது வந்து 0 டிகிரி கெல்வினை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்மளுக்கு வந்து வெப்பநிலையை வந்து அளவிடுறதுக்கு என்னென்ன நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட், கெல்வின், இது மூணுமே யூஸ் பண்றோம், சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட், கெல்வின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல், அதாவது யூனிட்ஸ் பத்தி பார்க்க போறோம், யூனிட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ யூனிட்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன, அதாவது ப்ரிஃபிக்ஸ்
அதாவது எப்படி சொல்றது யூனிட் ப்ரிஃபிக்ஸ் அப்படினா என்னன்னா முன்னாடி போடுறது முன்னீடுகள் சொல்றாங்க பாருங்க முன்னீடுகள் அதாவது இப்போ நம்ம சின்ன பிள்ளையில வந்து இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம்ல அண்டர்ஸ்டாண்டிங்னா அதுக்கு முன்னாடி என்ன வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் சோ அதுமே மிஸ்ன்றது வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் அப்படினு சொல்லி படிச்சிருப்போம்ல அதே மாதிரி இது வந்து சயின்ஸ்லயே வந்து ப்ரிஃபிக்ஸஸ் இருக்கு அததான் வந்து இங்க சொல்றாங்க சோ 10 டு தி பவர் ஆஃப் அதாவது பவர் ஆஃப் 10 க்கு வந்து என்ன நல்ல முன்னீடுகள் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிருக்காங்க இப்ப வந்து ஒரு அணுவோட உட்கரு இருக்குங்க ஒரு அணுவோட உட்கருத்தோட ஆரம் அதாவது ஒரு நியூக்ளியஸோட டயாமீட்டரையோ இல்ல ரேடியஸையோ வந்து மெஷர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10^-15 மீட்டர் அதுதான் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அதோட மெஷர்மெண்டா வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ரெண்டு ஸ்டார்ஸ் இருக்கு ரெண்டு ஸ்டார்ஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10^26 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவோம் அதாவது இது விண்மீன்களுக்கு உள்ள தொலைவு தான் வந்து 10^26 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது எலக்ட்ரானின் நிறை எலக்ட்ரானின் நிறைனா என்ன மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 9.11 × 10^-31 kg அடுத்தது வந்து மில்கிவே கேலக்சியோட மாஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.2 × 10^41 kg அதாவது பால் வழி திரள் அண்டத்தின் நிறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.2 × 10^41 kg சோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து ப்ரிஃபிக்சஸ் அதாவது நம்ம 10^12 போடக்கூடிய ப்ரிஃபிக்சஸ் அதுக்கு என்னென்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம் சோ 10^15 வந்து பீட்டா 10^12 டெரா 10^9 ஜிகா 10^6 மெகா 10^3 கிலோ 10^2 எக்டோ 10^1 டெக்கா அதே போல இந்த பக்கம் பாருங்க அதே சேம் தான் 10^-15 இங்க +15 பார்த்தா இங்க -15 பாக்கணும் அப்ப -15 ஃபெம்டோ -12 பிகோ -9 நானோ -6 மைக்ரோ -3 மில்லி -2 சென்டி -1 டெசி சோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவாண்டிஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபண்டமெண்டல் குவாண்டிஸ் இப்போ இதோட யூனிட்ஸ் தான் பார்க்க போறோம் இதோட யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் லென்த்தோட யூனிட் என்ன ஆல்ரெடி பார்த்தோம் மீட்டர் இல்லையா மீட்டர் பார்த்தோம் அடுத்து மாஸ்னா வந்து கிலோகிராம் டைம்னா செகண்ட் டெம்பரேச்சர்னா என்ன பார்த்தோம் கெல்வின் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னா ஆம்பியர் அடுத்தது லுமினஸ் இன்டென்சிட்டி லுமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்றது வந்து கேண்டில்லா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிடி அடுத்து வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா மோல் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதோட யூனிட்ஸ் உங்களுக்கு புரியுதா மறுபடியும் சொல்றேன் நீளம்னா மீட்டர் நிறைனா கிலோகிராம் காலம்னா செகண்ட் வெப்பநிலைனா கெல்வின் மின்னோட்டம்னா ஆம்பியர் ஒளி செறிவு அப்படின்னா கேண்டில்லா பொருளின் அளவுனா மோல் நீளம்ன்றது நீளத்தை அளக்க பயன்படுறது நிறைன்றது வெயிட் போடுறதுக்கு பயன்படுறது காலம்ன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு நாளிகையோ இல்லை ஒரு நாளோ இல்லை ஒரு செகண்டோ அது மாதிரி வச்சுக்கலாம் வெப்பநிலைன்றது குளிரா இல்லை வெப்பமா அப்படின்றத அளவிடுறதுக்கு பயன்படுது மின்னோட்டம்ன்றது எலக்ட்ரிக் சம்மந்தமானது உங்களுக்கு புரியுது இல்லையா கரண்ட் வந்து மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ஒளி செறிவுன்றது இப்போ ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பல்ப் இருக்கு அந்த பல்ப்ல வந்து எவ்வளவு வெளிச்சம் கிடைக்குது அப்படின்றத மெஷர் பண்றதுதான் இந்த ஒளி செறிவு அப்படின்னு சொல்றாங்க பொருளின் அளவு அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியல மெஷர் பண்றதுக்கு ரொம்ப மைன்யூட்டான ரா மெட்டீரியல மெஷர் பண்றதுக்கான விஷயம் தான் வந்து என்னன்னா இந்த பொருளின் அளவு அதுதான் வந்து மோல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து நம்ம முக்கியமானது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் மாசுக்கும் வெயிட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் ஆக்சுவலி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா எல்லாமே வந்து நம்ம வந்து வெயிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லனா வந்து மாஸ் நம்ம அதிகமா வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா வெயிட் அப்படின்னு தான் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோ அந்த மாசுக்கும் வெயிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதுதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா மாஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஸ்கேலார் இது வந்து என்னது ஒரு ஸ்கேலார் இதே வந்து வெயிட் அப்படின்றது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி என்னது வெக்டார் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல வந்து ஸ்கேலார்னா என்ன வெக்டார்னா என்ன அப்படின்னா ஸ்கேலார்னா எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும் அதாவது மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா இதுக்கு வந்து ஒரு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதே வெக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண் மதிப்பும் இருக்கு அதாவது மேக்னிடியூடும் இருக்கு அட் த சேம் டைம் டைரக்ஷனும் இருக்கு அதாவது திசையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன இருக்கு திசை சோ இதுதான் வந்து சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா
ஸ்கேலார்னா வந்துட்டு வெறும் எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், வெக்டார்னா வந்து எண் மதிப்பும் இருக்கும் அதுக்கேற்ற திசையும் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ சரி உங்களுக்கு இது ஃபுல்லா சொல்லிட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஞாபகம், இது ஸ்கேலார், இது வந்து வெக்டார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இதுல வந்து பருப்பொருட்களின் அளவு மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது மேட்டர் ஆஃப், அதாவது மேட்டர் ஆஃப் த பாடி மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து கணக்கு எடுத்துப்பாங்க. அதாவது பருப்பொருட்களின் அளவு மட்டும்தான் வந்து இதுல மென்ஷன் பண்ணுவாங்க, பருப்பொருட்களின் அளவு. ஆனா இதே வந்து வெயிட்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பருப்பொருட்களின் அளவை வந்து புவியீர்ப்பு விசை சார்ந்து மாறுபடும் அப்படி சொல்றாங்க. பருப்பொருட்களின் அளவு எதை சார்ந்து மாறுபடும், கிராவிட்டி. புரியுதா? புவியீர்ப்பு விசை, புவியீர்ப்பு விசை பொறுத்து, புவியீர்ப்பு விசை பொறுத்து என்ன பண்ணும், மாறும். அதாவது இது வந்து கிராவிட்டியை பொறுத்து, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணுவாங்க, இதை வந்து கிராவிடேஷன் பத்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எங்க போனாலும் கான்ஸ்டன்ட் தான், மாறாது. சரியா? அதே வந்து வெயிட் பாத்தீங்கன்னா மாறும், அது ஏன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பொறுத்து அது வந்து என்ன பண்ணும், மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தராசு, இயற்பியல் தராசு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதை பிசிக்கல், இயற்பியல் தராசுனா வந்து பிசிக்கல் பேலன்ஸ், ஓகேவா, பிசிக்கல் பேலன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்துட்டு வெயிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. என்ன பேலன்ஸ், ஸ்ப்ரிங் பேலன்ஸ், அதாவது சுருள் தராசு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சுருள் தராசு, ஓகேவா, சுருள் தராசு பொறுத்து, சுருள் தராசுல தான் வந்து இதை வந்து அளக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இதோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோகிராம், இதோட யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, இப்ப வந்து நம்ம கான்செப்ட் குள்ள வரலாம். இப்ப மாஸ்னா என்ன, எடைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாஸ்ன்றது வந்து மாறாதுன்னு சொல்லிட்டாங்க, வெயிட்ன்றது மாறும்னு சொல்லிட்டாங்க. மாஸ்ன்றது ஸ்கேலார் சொல்லிட்டாங்க, வெயிட்ன்றது வெக்டார்னு சொல்லிட்டாங்க. அதே போல மாஸ் வந்து எந்த இடத்துலயும் மாறாது, அப்படியேதான் கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. வெயிட்ன்றது மாறும்னு சொல்லிட்டாங்க. மாஸ்ன்றது வந்து பிசிக்கல் பேலன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வெயிட்ன்றது ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதோட யூனிட் வந்து கேஜின்னு சொல்லிட்டாங்க, இதோட யூனிட் வந்துட்டு நியூட்டன் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ எப்படி வந்து இது ஸ்கேலார், எப்படி வந்து இது வெக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும் ஸ்ப்ரிங் பேலன்ஸ், இப்ப இழுத்தாங்கன்னா இது வெயிட், இப்போ ஒரு வெயிட் போடுறாங்கன்னா இது கொஞ்சம் இழுக்கும். இது எதை நோக்கி இழுக்குது அப்படின்னா, ஏர்த்தை நோக்கி இழுக்குதா? சோ இங்க ஒரு கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகுதா, இங்க ஒரு கிராவிட்டி ஆக்ட் ஆகுதா. சோ அதனாலதான் ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணுது, கிராவிட்டி வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதே வந்து பிசிக்கல் பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ அதே போல பாத்தீங்கன்னா, இதுல எண் மதிப்புனா என்ன, டைரக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எண் மதிப்புனா வேல்யூ, சம் வேல்யூ இருக்குமா, எண் மதிப்புனா வேல்யூன்னு அர்த்தம். இதே வந்து டைரக்ஷன் பாத்தீங்கன்னா, இது சம் டைரக்ஷனை நோக்கி இழுக்குது தானே, ஸோ அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு தானே. ஸோ டுவர்ட்ஸ் ஏர்த் வந்து அது என்ன பண்ணுது, புல் பண்ணுது. ஸோ அதனால தான் அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. இதே வந்து மூன்ல போய் நம்ம வந்து வெயிட் போட்டோம்னா இதே வெயிட் இருக்குமானா, இருக்காது. ஸோ அதனால தான், ஏன்னா அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வேற, நம்ம ஏர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வேற இல்லையா. ஸோ அதனால வந்து அது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ மாஸ் வந்து டிஃபர் ஆகாது, ஆனால் வந்து வெயிட் வந்து என்ன பண்ணும், டிஃபர் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சுதான்?